வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ வ்ளாகர். எம்கே எல்லாரும் எப்படி இருப்பேன், நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போற என்னன்னு நம்ம சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்க, நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோனு சொல்லிட்டேன். அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாடு வந்து எடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாடுல 100% பீப்புள் வந்து இருக்காங்க. 100% பீப்புள் கிட்டையும் பைக் இருக்கான்னு என்ன கண்டிப்பாக வந்து இருக்காது. ஒரு 80% பீப்புள் கிட்ட தான் வந்து பைக் வந்து இருக்கும். அந்த 80%ல ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸாக வந்து இருக்கும். இப்போ லீடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து இருக்கு. 60% பீப்புள் கிட்ட வந்து லோ சிசி பைக்ஸ் தான் வந்து இருக்கும். லோ சிசி பைக்ல டூரிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. லோ சிசி பைக்கில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது நம்ம டூரிங் அண்ட் அட்வென்ச்சர் பண்ணும்போது. அது என்னென்ன அட்வான்டேஜஸ் சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 5-6 points வந்து கொண்டு வந்திருக்கேன். அதில் மொதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸோ இப்போ நம்ம ஒரு லோ சிசி பைக் வந்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்பீடு வந்து ஒரு 150 உள்ளே தான் வந்துருக்கும். மேக்ஸிமம் போனால் 150 வந்து இருக்கும் லோ சிசி பைக்கில். ஒரு 200 cc செக்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 140-150 அந்த மாதிரி தான் வந்துருக்கும். க்ரூசிங் ஸ்பீடு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 90-100 தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இதே நம்மக்கிட்ட வந்து ஒரு சூப்பர் பைக் வந்து இருக்குது, ஹைவேல ஓட்டும் போது நம்மளுக்கே ஒரு தாட் வந்து வரும், கண்டிப்பாக டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்த்தணும், இல்லைனா கண்டிப்பாக ஒரு 200 speed நம்ம வந்து கிராஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து இருக்கும். இதே நம்ம லோ சிசி பைக்கில் ட்ராவல் பண்ணால் அந்த மாதிரி ஒரு தாட்டுமே வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து இருக்காது. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு சூப்பர் பைக் வந்து நம்ம டிராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய சூப்பர் பைக்ஸ் தான் வந்து சொல்லுவேன். இப்போ நம்ம சூப்பர் பைக்ஸ் வந்து டிராவல் எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு பிரேக் பேட் ஏதாவது போயிடுச்சு, இல்லை செயின் ஏதாவது லூஸ் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து ஒரு 2000-3000 வந்து கண்டிப்பாக செலவாயிடும். இதே லோ சிசி பைக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஒயர் கட்டானா கூட நம்ம வந்து ஈஸியாக எந்த ஒர்க் ஷாப்லனாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே இப்போ நம்ம ஒரு சூப்பர் பைக்கில் ஏதாவது ஒரு ஒயர் கட்டாச்சுன்னா நம்ம வந்து ஷோரூமில் தான் வந்து போய் விடணும். ஷோரூமில் போய் விட்டாலுமே ஒரு 2-3 days வந்து அது கண்டிப்பாக அவங்க வந்து டைம் எடுப்பாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ சிசி பைக்கில் ஈஸியாக வந்து இருக்கும். நம்ம ஒரு 4-5 tools கிட்ட மட்டும் எடுத்து போட்டாலே போயிடும். நம்மளே வந்து ஏதாவது லூஸாக இருந்தால் கூட நம்மளே வந்து டைட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு அந்த பைக்கிங்கில் இருக்க நாலேஜ் தெரிஞ்சால். அண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எக்ஸ்பென்சஸும் கம்மியாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸும் கண்டிப்பாக கம்மியாக தான் வந்து இருக்கும். மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ். ஒரு லோ சிசி பைக் எடுத்துக்கிட்டாலே மைலேஜ் வந்து கண்டிப்பாக 20க்கு மேலே வந்து கண்டிப்பாக எல்லா பைக்ஸுமே வந்து தந்துடும். அதனால் உங்களுக்கு மைலேஜ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே வந்து இருக்காது. நீங்கள் ஒரு ஷார்ட் ரைட் ஒரு 300-400 km போகிறோம்னாலே உங்களுக்கே தெரியும் அது ப்ரைஸ் வந்து என்ன இருக்குன்னு, உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டா ஒரு லாங் ரைட் வந்து ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். அடுத்து நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட். ஸோ பைக்கோட வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 kg அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் எல்லாமே வச்சானாலுமே ஒரு மேக்ஸிமம் என்ன ஒரு 210 kg வந்து வருமா. வெயிட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு லைட்டாக ஆஃப் ரோடிங் வந்தால் கூட நம்மளால் வெயிட் வந்து மேனேஜ் பண்ண முடியும். வண்டி சப்போஸ் கீழே விழுந்தாலுமே நம்மளால் வண்டி தனியாலாக வந்து வண்டியை தூக்கி நிப்பாட்ட முடியும். இதே சூப்பர் பைக்கில் பண்ண முடியுமா, அதை அட்வென்ச்சர் டூரில் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. சப்போஸ் வண்டி கீழே விழுந்தாலுமே ஒரு ஆள் தூக்குறது வந்து கஷ்டம். அவங்களுக்கு வந்து பைக் எப்படி தூக்கணும் டெக்னிக் தெரிஞ்சதுன்னா அப்படி இல்லைனா ரொம்பவே இந்த கஷ்டம். கண்டிப்பாக ஒரு 2 members வந்து வேணும். அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது பக்கா சேஃப்டி வந்து இருக்கும். நான் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடு வந்து அவ்வளோவா ட்ராவல் பண்ணி போக மாட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு R&5 NS 200 எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 100-110 தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. அதாவது ஒரு லாங் ரைட் போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் நான் 18க்கு மேலே இருந்து நான் R&5 V3 வந்து டூரிங் எடுத்துகிட்டு போகிறேன்னா 100-110 தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ நம்ம 100-110 போகும்போது பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் வந்து இருக்கும். பைக்கோட கண்ட்ரோலில் நம்ம இருக்க மாட்டோம், நம்மளோட கண்ட்ரோலில் தான் வந்து பைக் இருக்கும். அதனால் உங்களுக்கும் சேஃப்டி, ஸோ பைக்குக்கும் வந்து சேஃப்டியாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் பைக்கில் வந்துச்சுன்னா கூட நீங்களே வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் நிறைய இருக்கும். நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஒயர் கட்டானா கூட சில வண்டி வந்து ஸ்டார்ட்டே வந்து ஆகாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இந்த லோ சிசி செக்மெண்ட் வந்து இருக்காது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டால் இன்ட்ரெஸ்டிங். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் உங்களுக்கே ட்ராவல் பண்ணும் போது. பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டியோ எடுத்துகிட்டு கன்னியாகுமரிலேருந்து ஒரு சென்னை பெங்களூர் போகிறீங்கனாலே நிறைய பேர் கேட்பீங்க, இந்த வண்டியில் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டால் கன்னியாகுமரிலேருந்து வந்தீங்களா அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இஃப் சப்போஸ் நீங்களே யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டிங்கனாலும் வேறு லெவல் வியூஸ் வந்து பிச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னே, இப்போ நான் வந்து 18க்கு மேலே இருக்கேன், நான் டியோ எடுத்துகிட்டு
கன்னியாகுமரியில் இருந்து சென்னை இல்லை பெங்களூர் வரைக்கும் போகிறேன், இல்லை அதையும் தாண்டியே வந்து போகிறேன். சப்போஸ் யாராக வந்து கேட்காங்க அங்கேருந்து எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது கன்னியாகுமரியிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வண்டியிலே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷனாக வந்து இருக்கும் நிறைய பேருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நல்ல ஹெல்மெட்டு ரைடிங் ஜாக்கெட்டு பூட்ஸு ஷூ எல்லாமே வந்து போட்டிருக்கீங்க, பூட்ஸு ஷூ எல்லாம் ஒன்று தான். ஸோ எல்லாமே போட்டுட்டு ஒரு இடத்துல நிற்கும் போது மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஈஸியாக வந்து பேசுவாங்க. இப்போ சூப்பர் பைக்ஸ் வச்சுருக்கவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தயக்கப்படுவாங்க, அவங்க வந்து ரீப்ளை பண்ணுவாங்களோ இல்லை ரீப்ளை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பட் உங்ககிட்ட வந்து தைரியமாக வந்து பேசுவாங்க, நீங்கள் வந்து ரீப்ளை பண்ணுங்கள். இது தவிர நிறைய யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸு. இதில் ஏதாவது நான் ஒரு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸை விட்டுருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, வேணும்னா பாட்டு கூட போடலாம். இதில் வந்து நான் லோ சிசி பைக் மட்டும் தான் வந்து சொல்லியிருந்தேன். ஸ்கூட்டிஸ்க்கு வந்து வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக ஸ்கூட்டிஸ்க்குமே இந்த ஒரு வீடியோ வந்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள், அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுக்கு டிஸ்லைக் பண்ணீங்கன்னு மறக்காமல் இருக்கு. இல்லை கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்கள், நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாப்பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இதை தாண்டா எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் அப்படிங்கன்னா இதுக்கு வந்து நான் சம கஷ்டம் வந்து பட்டேன். இன்றைக்கி டேட் வந்து ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெனஸ்டே 23 செப்டம்பர். இன்றைக்கி நான் ஒரு 4-5 மணிக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். இது இதே செட்டப்பில் உட்காந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன், ஒரு நிமிஷம் தான் வந்து பேசியிருப்பேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சு, எனக்கு செம டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உடனே இன்ஸ்டாகிராமில் வந்து லைவ் வந்தேன். கிட்டத்தட்ட 133 பேர் வந்து மொத்தமாக ஜாயின் பண்ணியிருந்தீங்க. நான் கொஞ்சம் கூட நினச்சி வந்து பார்க்கல. இந்த வீடியோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஒரு ஒயிட் கலர் லைட், இந்த சைடு எல்லோ கலர் லைட்டு, பின்னாடி ஒரு ப்ளூ கலர் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ நான் அதை வந்து எப்படி எடுத்தேன் இப்போ உங்களுக்கு வந்து மொபைலில் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் ஆக்சுவலாக இன்பில்ட் மைக், ஃபோனில் இருக்க இன்பில்ட் மைக்கில் தான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ வாய்ஸ் குறைய ஆரம்பிச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேமரா, நான் வந்து இந்த செட்டப்பில் ஒரு கொரில்லா போட்டில் தான் வச்சு வீடியோ எடுத்துருக்கேன். பின்னாடி என்னது ப்ரோ ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட ஸ்க்ரீனு. ஸோ அந்த டிவியோட ஸ்க்ரீனோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கனால பின்னாடி இருந்து லைட்டாக எனக்கு ப்ளூ கலர் ஷேட் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அடிக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நேச்சுரல் லைட் வந்து இருக்குது, சன்லைட்டு. அண்ட் இதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் வந்து இருக்குது. இந்த ரிங் லைட்டோட கலர் வந்து பார்த்தோன்னா வார்ம் ஒயிட்டா எல்லோவான்னு தெரியல, எல்லோ கிடையாது, அந்த வார்ம் ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சுட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. இப்படி தான் இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணேன். இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் மொபைலில் பார்க்குற கிளாரிட்டி. ஸோ மொபைலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் எல்லோ லைட்டாக வந்து தெரியும். இப்போ நீங்கள் அப்படியே கேமராவில் பாருங்களேன், கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வேறு லெவல் குவாலிட்டியில் வந்து இருந்திருக்கும். அடுத்து வந்து ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்திருந்தேன். நிறைய பேர் வந்து எனக்கு அட்வான்ஸாக பர்த்டே விஷஸ்ன்னு சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ, பாய்.